வெல்கம் டு தமிழ் காக்டெயில். ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் செம்மையான கம்பேர் கொடுக்குறேன். இந்த ரெசிபிக்குமே பன்னீர் தாங்க. பன்னீரை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணலாம். எக்ஸாம்பிள், பன்னீர் டிக்காவாக பண்ணலாம், பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றி அதையும் சைனீஸ் ஸ்டைலில் கூட பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லியாக த்ரெட் பன்னீர் அப்படிங்கிற இந்த டிஷ்ஷை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லாரும் என்னடா இது த்ரெட் பன்னீர் அப்படின்னு ரொம்ப ஷாக்கில் இருக்கீங்கல்ல. அதே ஷாக்கோட இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுக்குள்ள நான் என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கெட்சப், அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வந்து வினிகர், இது சில்லி சாஸ், அதுக்கப்புறம் பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சில்லி, உப்பு, இது வந்து பெப்பர், ஆனால் சாதா பெப்பர் இல்லை. இதை நான் கொஞ்சோண்டு சோம்பு அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் போட்டு நான் வந்து அரைச்சி வச்ச பெப்பர் தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சக்கரை. ஓகே, இந்த கேப்பில் வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து பூண்டை சேர்த்துடலாம். கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம் பிகாஸ் தெரிக்குது. கொஞ்சம் லோ பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து ஒவ்வொரு கார்லிக்கும் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சில்லிஸை உள்ள சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு வாட்டி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து 3 ஸ்பூன் வந்து போட்டு போகிறோம். மற்றது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போகிறது சொல்லிடுறேன். 1, 2 இது 3 ஸ்பூன். அதுக்கப்புறம் வினிகர் வந்து நம்ம ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெட்சப்பும் நம்ம வந்து ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் சுகர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா பாயில் ஆகும். ஒரு வாட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே வந்து கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் செம்ம திக்காச்சு. இப்போ இதை உள்ளே ஊற்றிடலாம். இதை உள்ளே ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், நம்மளோட சாஸ் வந்து அந்த கார்லிக் அண்ட் சில்லியோட அந்த மணமோட குவே நல்லா ஸ்பைஸியாகவும் ரெடி ஆச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் ஸ்டார்டர் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் நம்ம வந்து அப்போயே சொன்னதில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து சில்லி சாஸ் நீக்கி வச்சுக்கலாம். அது வந்து இதுக்கும் தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் பன்னீரை நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மைதா கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர். நான் அப்போயே சொன்ன மாதிரி நான் பெப்பரில் வந்து சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கல அது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து தனியாத்தூள் சேர்க்காத மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. நான் வந்து இந்த உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் வந்து தண்ணி போயிட்டோம், தண்ணி போட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நான் வந்து மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்மளோட சில்லி சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ்,
கேட்டிருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் சேம் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்